பார்க்க போறோம் ஒரு நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி நம்ம இப்ப பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஹங்கேரி நாடு அங்கே ஒரு மேன் இருந்தார் அவர் பேர் வந்து கரோலி டாக்கஸ் அவர் ஒரு சிறந்த சூட்டராக இருந்தார் துப்பாக்கி சுடும் வீரராக இருந்தார் அந்த நாட்டில் நடக்கக்கூடிய லோக்கல் அந்த நாட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய அத்தனை போட்டிகளிலும் அவர் கலந்துக்கிட்டு பதக்கங்களை குவிக்கிறார் சிறந்த சுடும் வீரராக அவர் வந்து அந்த நாட்டுக்குள்ளே வளம் வரார் இந்த நாட்டுக்குள்ளே எங்கே போனாலும் பதக்கங்களை வாங்கி குவிக்கிறாரு அதனால் அந்த மொத்த நாடுமே அவர் மேலே பயங்கர எதிர்பார்ப்போடு இருந்துச்சு இவர் கண்டிப்பாக நம்ம நாட்டுக்கு பதக்கம் வாங்கி தருவாருங்கிற எதிர்பார்ப்போடு இருந்துச்சு அவருடைய எய்ம் என்ன அப்படின்னா இந்த உலகத்திலே சிறந்த துப்பாக்கி சுடும் வீரராக வரணுங்கிறது தான் அவருடைய எய்ம் அப்படியே இருந்துச்சு அதனால் அந்த ஒட்டுமொத்த நாடுமே கரோலி நமக்காக ஜெயிச்சு கொடுப்பார் ஒலிம்பிக் மண்டலில் நம்ம நாட்டுக்காக வாங்கி தருவார் அந்த ஒட்டுமொத்த நாடுமே அவர் மேலே ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தாங்க பொதுவாக ஆர்மின்னு அப்படின்னு எடுக்கும்போது அங்கே அடிக்கடி ட்ரைனிங் கேம்ப் வந்து நடக்கும் அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் கேம்ப் வந்து ஹங்கேரியில் நடக்குது அதில் கரோலி கலந்துக்கிறார் அப்படி இந்த கேம்ப் நடந்துட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமாக ஒரு விபத்து நடக்குது அந்த விபத்தில் கரோலி மாட்டிக்கிறாரு அந்த விபத்தில் மாட்டினதுனால அவருடைய வலது கையை அவர் இறந்துறாரு அவர் வலது கையால் துப்பாக்கி சுடக்கூடிய ஒரு வீரர் ஆனால் அந்த விபத்தில் அவரது வலது கை வந்து போயிடுது பொதுவாக நமக்கு தெரியும் நம்ம எந்த கை பழக்கம் இருக்குதோ இப்போ வலது கை பழக்கம் நமக்கு இருந்ததுன்னா இடது கையால் தெரியும் நம்ம எந்த செயலையும் ஒழுங்காக செய்ய முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் வலது கையில் எழுதி பழகணுங்க திடீர்னு இடது கையில் எழுதணும்னா அவங்களால் எழுத்து ஒழுங்காக வராது ஒரு நேர்கோட்டிலேயே அவங்களால் மற்றவங்க மாதிரி எழுத முடியாது அப்படிங்கும் போது துப்பாக்கி சூடுதலில் கலந்துக்கிட்டு இன்னொரு இதால் நம்ம வெற்றி பெறுங்கிற விஷயங்கிறது நடக்கவே முடியாத ஒரு காரியம் இதை நினச்சி கரோலி டாக்கர்ஸ் வந்து ரொம்ப டிப்ரஷன் ஆகிடாரு ஒரு ரூமுக்குள்ளே முடங்கி நாள் கணக்கில் அழுது புலம்புறாரு என்ன பண்ணுறன்னு தெரியாமல் அழுது புலம்புறார் இப்போ அவர்கிட்ட இருக்கிறது ரெண்டு ஆப்ஷன் தான் ஒன்று இதே போல் ரூமில் முடங்கி கிடந்து அழுது இப்படியே சாக வேண்டியது இன்னொன்று ஒரு முயற்சி பண்ணி பார்க்கறாரு அவர் ரெண்டாவது ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கிறாரு முதல்ல தன்னுடைய இடது கையால் எழுத முடியுமா அப்படிங்கிறத பார்க்குறாரு நாலு ஒரு நாலு கணக்காக உட்காந்து எழுதி 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 பார்க்குறாரு ஒரு ஒரு அமைப்பாக ஒரு எழுத்து வந்து அவர் கைகூடுது இதனால் அவருக்கு தன்னால் துப்பாக்கி சுட முடியுங்கிற நம்பிக்கை வந்து வருது தன்னுடைய இடது கையை பயன்படுத்தி துப்பாக்கி சுடலாங்கிற முடிவுக்கு அவர் வந்து வராரு மிக கடுமையாக பயிற்சி இருக்கிறார் இந்த கரோலி டாக்கஸ் அந்த டைமில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பதில் ஹங்கேரி உள்நாட்டுக்குள்ளே ஒரு துப்பாக்கி சுடும் போட்டி நடக்குது தேசிய அளவிலான போட்டி வந்து நடக்குது அங்கே வந்து கரோலி டாக்கஸ் வந்து போகிறார் கரோலி டாக்கஸ் அங்கே பார்த்தோன்னே அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய துப்பாக்கி சூடும் வீரர்கள் அவரை பார்த்து கேலி கிண்டல் நக்கல் நையாண்டிலாம் பண்ணுறாங்க பரவாயில்லைங்க கரோலி டாக்கஸ் நீங்கள் விபத்தில் மாட்டிக்கிட்டாலும் நீங்கள் ஏற்கனவே துப்பாக்கி சுடற வீரராக இருந்தங்கிற முறையில் எல்லாம் மோட்டிவேட் பண்ண வந்துருக்கிறீங்க உங்களுக்கு ரொம்ப நன்றிங்கிற மாதிரி கேளிக்கணில் வந்து பேசுகிறாங்க அப்போ வந்து கரோலி டாக்கஸ் சொல்கிறார் நான் உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக இங்கே வரல நான் இந்த போட்டியில் கலந்துக்கிறதுக்கு வசரம் இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்டு நான் நல்லா வாய் விட்டு சிரிக்கிறாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதில் அந்த நடந்த அந்த நேஷ்னல் சாம்பியன்ஷிப் துப்பாக்கி சுடும் போட்டியில் ஹங்கேரியில் லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணி கரோலி டாக்கர்ஸ் கோல்டு மெடல் வாங்கறார் இதனால் அந்த நாட்டு மக்களுக்கு மீண்டும் கரோலி டாக்கஸ் மேலே ஒரு நம்பிக்கை பிறக்குது அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் ஒலிம்பிக் போட்டியில் அவர் கலந்துக்கலான்னு தீவிரமாக பயிற்சி எடுத்துட்டுருக்காரு அப்போ அவருக்கு வயது இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒம்பது வயசு பயிற்சி எடுத்துட்டுருக்கார் அப்போ செகண்ட் வேர்ல்டு வார் நடக்குது அந்த செகண்ட் வேர்ல்டு வார்னால் இந்த ஒலிம்பிக் போட்டியை தடை பண்ணிடுறாங்க இதனால் அவர் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிறாரு ஏன்னா இப்போயே அவர் இருபத்தொம்போது வயது அடுத்த ஒலிம்பிக் நாங்கள் நாலு வருஷம் ஆகணும் இப்போ நாலு வருஷங்கும் போது அவருக்கு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு ஆகிரும் அப்போ வந்து போட்டியாளர்கள்லாம் ரொம்ப யங்ஸ் யங்ஸ்டர்ஸாக வருவாங்க அப்போ நம்மளால் ஜெயிக்க முடியாதுன்னு ரொம்ப டிப்ரஷன் ஆகிறாரு இருந்தாலும் தொடர்ந்து நாலு வருஷம் கடுமையான பயிற்சி பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஒலிம்பிக்கு தயாராகிறார் ஆனால் அதே வேர்ல்டு வார்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஒலிம்பிக்ஸும் கேன்சல் ஆகிரு இப்போ அவருக்கு வயசு முப்பத்தி நாலு ஆல்ரெடி அவர் பாதி வயசை கடந்துட்டார் இதுக்கு மேலே அடுத்த ஒலிம்பிக் நடக்குதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுல தான் நடக்கும் அப்போ அவருக்கு வயசு முப்பத்தி எட்டு இருக்கும் முப்பத்தெட்டு வயசில் இருபது வயசு இளைஞனோட போட்டி போட முடியுமா அப்படிங்கிற ஒரு மன உளைச்சல் அவருக்கு மேலும் அதிகமாகி போயிடுது இருந்தாலும் நம்மளுடைய எய்மை நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது வசனம் மீண்டும் நாலு வருஷம் கடுமையான பயிற்சியில் மட்டுமே இருக்கார் இடதுகையை யூஸ் பண்ணி பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஒலிம்பிக்ஸ் வந்து நடக்குது இவருக்கு முப்பத்தெட்டு வயசு இவரோட போட்டி போகிற மற்ற நாட்டுக்காரங்களுக்கு வயசு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு யங்ஸ்டர்ஸாக வராங்க அவங்களோட கலந்துக்கிட்டு தன்னுடைய இடதுகையை பயன்படுத்தி அந்த ஒலிம்பிக் போட்டியில் கரோலி டாக்கஸ் கோல்டு மெடல் அடிக்கிறார் கற்பனை பண்ணி பாருங்கள் தன்னுடைய வலது கையை இழந்துட்டு கையை மட்டும் பயிற்சி பண்ணி இளைஞர்களோட மோதி ஒருத்தர் ஒலிம்பிக் மெடல் வாங்கணும்னா அவர் எந்த இடத்துக்கு பயிற்சி ஈடுபட்டு முயற்சி பண்ணி யோசனை பண்ணி பாருங்கள் இதில் சாம்பியன்ஷிப் வாங்கி தன் நாட்டுக்கே பெருமை சேர்க்குறாரு உலகமே அவர் வந்து பாராட்டு ஆனால் அவரோட எய்ம் என்னென்னா உலகத்தையே தான் தான் சிறந்த சூட்ரா இருக்கணும் அப்படின்னா தொடர்ந்து தன்னை நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் அந்த ஒலிம்பிக் முடிஞ்ச உடனே மீண்டும் பயிற்சி ஈடுபடுறாரு ஈடுபட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஒலிம்பிக்கில் கலந்துக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் நடந்த ஒலிம்பிக் போட்டியிலையும் கலந்துக்கும் பொழுது அவருக்கு வயசு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு வயசு ஆள் தன்னுடைய வயதில் பாதி வயது இருக்கக்கூடிய ஆளுங்களோட போட்டி போட்டு கோல்டு மெடல் வாங்குறாரு நாற்பத்தி ரெண்டு வயசு ஆள் இருபது வயசு இளைஞனோட போட்டி போட்டு கோல்டு மெடல் வாங்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் தொடர்ச்சியாக ரெண்டு முறை கோல்டு மெடல் துப்பாக்கி சுடும் போட்டியில் கோல்டு மெடல் வாங்கின ஒரே ஆள் அப்போ கரோலி டாக்கஸ் தான் தன்னுடைய ஒரே கையால் கஷ்டப்பட்டு உழைச்சி பயிற்சி செஞ்சு இந்த சாதனையை வந்து அவர் படைக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இந்த சாதனை அவர் படைக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு வருஷம் இந்த சாதனையை இருந்து யாராலையும் பறிக்க முடியல இந்த ஒரு கையால் அவர் பண்ண சாதனையை அவர்கிட்ட இருந்து யாராலையுமே இந்த சாதனையை வந்து பறிக்க முடியல இந்த சாதனை எப்போ முறியடிக்கப்படுதுன்னா ரெண்டாயிரத்தி நாலில் ரால்ஃப் ஸ்கூமேன் அப்படிங்கிற ஒரு தொடர்ச்சியாக மூணு முறை கோல்டு மெடல் வாங்குகிறார் துப்பாக்கி சுடும் போட்டியில் ரெண்டாயிரத்தி நாலில் தான் இவருடைய சாதனை முறியடிக்கப்படுகிறது இவருடைய வாழ்க்கையின் நோக்கமாகிய உலகின் சிறந்த துப்பாக்கி சுடும் வீரன் ஆக வேண்டும் என்ற நோக்கம் நிறைவேறியது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டிலிருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரை உல இவர்தான் நான் சொன்னேன் கரோலி டாக்கஸ்